இதில் வந்து இதுக்கு தேவையான சாமான்களும் வச்சு அதன் அளவுகளும் எழுதி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கு. நீ புளிக்கஞ்சியை காய்ச்சி துவங்கும். தண்ணி கொதிச்சு வதக்க வச்சுருக்கேன். இதில் கழுவி வச்ச அரிசியை போடுவோம். அரிசி நல்லா அவிய வேணும். அவியக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அவிய விடுவோம். அரிசி அவிஞ்சிட்டு இதுக்குள்ளே நாங்கள் இந்த எடுத்து வச்ச ராலை போடுவோம். எல்லா சாமானையும் போட்டு அவிய விடுவோம். மிளகு, மிளகு ஒரு வரண்டி, சித்தம் பூண்டு மூண்டையும் போட்டு நல்லா அடிச்செடுக்கணும். இந்த பதத்தில் அரைச்சி எடுக்கணும். எல்லாம் விட்டாச்சு. இனி கடைசியாக நாங்கள் மிளகு, உள்ளி, இந்த மிளகாய் போட்டு அரைச்ச கூட்டை அதுக்கு போடும். கொஞ்சம் பாலும் விட்டால் நல்லா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் தேங்காய் பால் விட்டுருக்குறேன். பார்த்திங்கன்னா புளிக்கஞ்சி ரெடி. இது வந்து தடிமல் காய்ச்சல் வர்றத குடித்தா நல்ல சுகமாக இருக்கும். உடம்பு எப்படி நீங்களும் சமைச்சு சாப்பிடுவோம்.